கல்கியின் நோக்கமும் மணிரத்னத்தின் நோக்கமும் ஒன்றுதான், தமிழ் வரலாற்றை திரித்து ஒரு ஆரிய பார்ப்பன வரலாற்றாக மாற்றி அமைப்பது. கல்கி ஆகட்டும் மணிரத்னம் இரண்டு பேருமே தமிழின துரோகிகள், அதில் எந்த மாற்றுக்கட்டும் கிடையாது. வரலாறு என்பது வர்க்க போராட்டங்களின் வரலாறு தான் வரலாறு. இப்போ மன்னர்கள் எப்படி வாழ்ந்தாங்க போனாங்க, அந்த நாட்டை போய் பிடிச்சாங்க என்பது தான் வரலாறா. 1300களில் இந்த சோழ சாம்ராஜ்யம் சரியும் பொழுது சரிவதற்கு யார் காரணம் என்று ஒரு படம் எடுத்தால் அங்கே பச்சை கொடியை காவி கொடிக்கு எதிராக நிறுத்துவார்கள். அப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரன் தான் இந்த மணிரத்னம். 2024 தேர்தலில் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான அளவில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்து சொல்ல போனால், இதை தொடங்கி விவாதம் தொடங்கிடுச்சு. அவன் இந்து மன்னனா இல்லை வேறு சைவ மன்னனா, என்ன விவாதம் தொடங்கப்படுது. அப்போ இதன் மூலமாக இவர்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபியினோட திட்டம் என்ன நமக்கு தெரியாது. இப்போ அந்த RRR அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ராம கிருஷ்ணன் இவங்களாம் வர அவசியம் என்ன, விடுதலை போராட்டத்துக்கும் இந்து மதத்துக்கு என்ன தொடரும். காலம் முழுக்க பார்ப்பனர்கள் அந்த பார்ப்பன இந்து மதவரி கும்பல் இந்த ஆங்கிலேயர்களை காலை நக்கி கொண்டிருந்தார். இவர்களுக்கு என்ன பங்கிருந்தது அதில்? இப்போ ஆர்எஸ்எஸ் உடைய தேவை என்னன்னா, தமிழ் பெருமையை பேசினா தமிழை வந்து மயங்கிடுவாங்கிற ஒரு கருத்து இருக்கு. தமிழ்நாட்டு சினிமா துறையை ஆர்எஸ்எஸ் கவி விட்டது. அந்த மோகன் ஜி சத்திரியன் அந்த ஆள், மோகன் அந்த ஆளுடைய திரைப்படங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு சமூக விரோதின்னு சொல்லணும், அந்த மோகன் ஜி சத்திரி சமூக விரோதி, அவர் படத்தில் நடிப்பவர்கள் யார், கௌதம் வாசுதேவ் மேடம், ஆளுநர் ரவி அண்ணா பல்கலைக்கழகத்தில் போய் பேசுகிறாரு, திருக்குறளை மீண்டும் மொழிபெயர்க்க வேண்டும், ஜியூபோ தப்பாக மொழிபெயர்த்து விட்டார். ஒரு பைத்தியக்காரனுக்கு மேக்கப் போட்டு இல்லை ஒரு நாய்க்கு மேக்கப் போட்டு நடிக்க வச்சா கூட கைத்தட்டி பார்க்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு பழக்கம் இருக்குது. இப்போ எம்ஜிஆர் எப்படி வந்தார், எப்படி முதலமைச்சரானார், ஜெயலலிதா எப்படி முதலமைச்சரானாங்க, தமிழ்நாடியர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காலம் சிறப்பு விருந்தினர் மக்கள் அதிகார அமைப்பின் செய்தி தொடர்பாளர் மருது அவர்கள். வணக்கம் தொடர். வணக்கம். ஒன்னியின் செல்வன் பரபரப்பாக தமிழ்நாடு ஃபுல்லாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது தொடர்பாக வெற்றிமாறன் சொன்ன கருத்தும் வந்து சர்ச்சையாகிட்டு இருக்கு. மணிரத்னம் எடுத்த பொன்னியின் செல்வன் இது வந்து கல்கியோட பிரதிபலிச்சிருக்கு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க, இல்லை பிரதிபலிக்கவே இல்லை அது மணிரத்னம் வந்து அவருடைய கற்பனை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? கல்கியின் நோக்கமும் மணிரத்னத்தின் நோக்கமும் ஒன்று தான், தமிழ் வரலாற்றை திரித்து ஒரு ஆரிய பார்ப்பன வரலாற்றாக மாற்றி அமைப்பது அப்படிங்கிறதான். அப்போ கல்கி எந்த காலகட்டத்தில் ஏன் 1950களிலே 50 முதல் 54 வரைக்கும் இப்படி ஒரு வரலாற்றை எழுதினார், அதற்கு பின்னணி என்ன? அதே பின்னணி தான் இன்றைய காலகட்டத்திலே குறிப்பாக இந்து மதவரி ஃபாசியம், ஆர்எஸ்எஸ் பிஜேபி அம்பானி அதானி ஃபாசியம் என்று நாட்டை சூழ்ந்திருக்கிற வேளையில் இப்பொழுது வேண்டுமானால் இந்து ராஷ்டிரம் அமைக்கப்படலாம் என்கிற இந்த சூழலில் இந்த மணிரத்னம் இப்படிப்பட்ட பொன்னியின் செல்வன் நாவலை வைத்து பொன்னியின் செல்வன் என்ற பெயரில் ஒரு இந்து அரசனாக இந்த வரலாற்றை காட்டுவது என்பது இருவருக்கும் நோக்கம் ஒன்று தான். இல்லை பலர் சொல்கிற மாதிரி வந்து பொன்னியின் செல்வன் இருந்த மாதிரி வந்து ராஜராஜன் டான்ஸ் ஆட விட்டாங்க, சுந்தர சோழனை இது பண்ண விட்டாங்க அப்படின்னு பல பேர் வேதனை தெரிவிக்கிறாங்க. இது இரண்டு பேருக்கும், அதாவது கல்கி ஆகட்டும் மணிரத்னம் இரண்டு பேருமே தமிழின துரோகிகள், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. அவர் காலத்தில் 50-70 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் அந்த பணியை செய்தார், 70 ஆண்டுகளுக்கு சொல்லப்போனால் சரியாக 70 ஆண்டுகளுக்கு பிறகு இவர் இந்த பணியை செய்கிறார் அப்படிங்கிறத தாண்டி, பொன்னியின் செல்வன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொன்னீங்களே பரபரப்பாக பேசப்பட்டு படம் வைத்து கொண்டிருக்கிறது முக்கியம். அதாவது அந்த படத்துக்கு எவ்வளோ செலவாச்சு, படம் தயாரிக்க எவ்வளோ செலவானதோ அதை விட அதிகமாக இந்த ப்ரொமோஷன் சொல்லக்கூடிய விளம்பரத்துக்கு அதிகமாக செலவு செய்யப்பட்டிருக்கணும். ஏன் அப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மக்கள் இப்பொழுது என்ன பிரச்சனையில் இருக்கிறாங்க, அந்த பிரச்சனை தேசி திருப்புவதன் நோக்கமாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ சொன்ன மாதிரி அதோடைய சோழர் இது வந்து ஒரு புனைவு கதையா, இல்லை வரலாற்று புனைவா, இல்லை வரலாறா சொல்லும் பொழுது வரலாற்று புனைவுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. கல்கியே அதான் சொல்கிறார் இது வரலாற்று புனைவு அப்படின்னு சொல்கிறார், ஒரு நாவல்னு சொல்கிறார். இவர் வரலாற்று புனைவுன்னு சொல்லிட்டு விளம்பரம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வந்து சோழர்களை பற்றி நம்ம படிக்கணும் செய்யணும் போகணுங்கிறாங்க. இப்போ சோழரை பற்றினா சோழரை பற்றி உண்மையை பேசுங்க, சோழர் யார், சோழர் காலத்தில் மக்கள் எப்படி இருந்தாங்க, தலித்து மக்கள், தலித்து தாழ்த்தப்பட்ட மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்கள் வாழ் உரிமை எப்படி பறிக்கப்பட்டது, பார்ப்பனர்கள் எப்படி ஆதிக்கத்துக்கு வந்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் பேசாமல், இப்போ மார்க்ஸ் சொல்கிறார் இல்லையா, வரலாறு என்பது வர்க்க போராட்டங்களின் வரலாறு தான் வரலாறு. இப்போ மன்னர்கள் எப்படி வாழ்ந்தாங்க போனாங்க, அந்த நாட்டை போய் பிடிச்சாங்க என்பது தான் வரலாறா?
இல்ல இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொன்னியின் செல்வன் வந்து முதல் முதல்ல படமாக்கணும் அப்படின்னு மலையாளத்தை நினைக்கல. தமிழ் திரைப்பட துறையில வந்து பன்னெண்டு காலமா பலர் முயற்சி பண்ணாங்க. எம்ஜிஆர் ஆரம்பிச்சாரு, கமல் ஆசைப்பட்டாரு, ரஜினி ஆசைப்பட்டாங்க, எல்லாரும் முயற்சி பண்ணாங்க. அன்னைக்கு நடக்கல, இன்னைக்கு அதை மணிரத்னம் சாதிச்சிருக்காரு அப்படின்னு சிலாகிச்சு தானே சொல்றாங்க. இத்தனை பேரால முடியாத மணிரத்னம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற இடத்துக்குள்ள ஒரு நகர்வு வருது. இல்லை, இது வந்து இந்த வாதமும் ஒரு கேவலமான வாதம். ஏன் சொல்றோம்னா, சாப்பிட்றதுக்கு இது அதாவது அவங்க எல்லாம் சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்டாங்க, இவர் மண்ணை சாப்பிட்டாருன்னு தெரியுது. என்ன என்ன கொடுக்குறாருங்கிறது தான் முக்கியம். என்ன கொடுத்தாரு, அது உள்ள என்ன இருக்கு, என்ன சொல்ல வந்தாங்க என்பது தான் முக்கியம். இப்போ ஜெயலலிதா ஆட்சி பண்ணாங்க, ஜெயலலிதாவோட தீர பெருமைன்னா தெரியுமோ, எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, சிறப்பான நபர் தெரியுமா, பெருமையை பற்றி பேச முடியுமா? ராஜா இதே ராஜாஜியோட பெருமையை பற்றி பேச முடியுமா? குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்தார் என்று இந்த ஒரு பார்ப்பனை ஒரு ஆரிய சாம்ராஜ்யத்தை நிறுவ வேண்டும் என்பதற்காக பேசினார்னு ஒருத்தர் மதிப்பிடுவதா? அவருடைய வரலாற்று திறமையை அவர் மிகச்சிறந்த வக்கீல் அவர் இப்படிலாம் செஞ்சார்னு பேசுவதா? அப்போ மணிரத்னம் படம் யாரும் செய்ய முடியாத, அதான் சொல்கிறேன், யாருமே செய்ய முடியாத அயோக்கியத்தனத்தை செய்திருக்கிறார் மணிரத்னம். இது நானும் தான் சொல்கிறேன், நீங்கள் வேறு வகையில் சொல்கிறீங்க. மணிரத்னம் வந்து யாருமே செய்ய முடியாத ஒன்று செஞ்சார், நானும் சொல்கிறேன், யாருமே செய்ய முடியாத ஒரு அயோக்கியத்தனத்தை அன்றைக்கு கல்கி செய்தார். அதை மிக மிக மோசமான ஒரு அயோக்கியத்தனத்தை வரலாற்று புனைவு என்ற பெயரில் ஒரு பொய்யான வரலாற்றை எப்படி ஆர்எஸ்எஸ் பிஜேபி எழுதி கொண்டிருக்கிறதோ அப்படி ஒன்று. நான் கேட்குறேன், புலிக்கொடியும் மீன்கொடியும் இல்லை வில்கொடியும் ஏன் வரவில்லை என்றால் அதற்கு பதிலாக காவிக்கொடி வந்திருக்கிறது. இதையெல்லாம் பேசக்கூடாது என்பது காவி, எல்லாவற்றையும் காவிக்கொடியாக மாறுது. அடுத்த பாட்டு எடுத்து அடுத்த பாட்டில் தெரியும், 1300களில் இந்த சோழ சாம்ராஜ்யம் சரியும் பொழுது சரிவதற்கு யார் காரணம் என்று ஒரு படம் எடுத்தால் அங்கே பச்சை கொடியை காவிக்கொடிக்கு எதிராக நிறுத்துவார்கள். அப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரன் தான் இந்த மணிரத்னம். இந்த படத்துலையுமே வந்து ஆரம்பமே வந்து ஒரு காட்சி வரும், என்னன்னா ஆதித்த கரிகாலன் வந்து போர்க்களத்தில் சண்டை புரிகிறாரு அப்படிங்கிறது வந்து ராஷ்டிரகூட்ட மன்னனை ஜெயிக்கிற மாதிரி காட்டப்படும் தக்கலை போர். ஆனால் தக்கலை போர் வந்து அவங்க தாத்தாவுடைய அப்பா விஜய சோழன் சண்டை போட்டதா தான் வரலாறுல இருக்கு. கல்கியுமே படையினங்கள்ல அப்படி தான் பதிவு போடுறாரு. ஆனால் அந்த போரை வந்து ஆதித்த கரிகாலன் சண்டை போட்ட மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு இதில் வைக்கப்படுது. அது ஏன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதை விட மிகப்பெரிய விஷயம் வந்து கல்கி எழுதின இடத்துலேருந்து இவர் எங்கே வேறு போகிறாரு அப்படின்னா, அந்த வீராணம் ஏரி அப்படிங்கிறத வந்து ஒரு அரை பக்கத்துக்கு வந்து கல்கி வந்து விவரித்து எழுதியிருப்பார். ஆனால் இது வந்து போகிற போக்கில் அந்த ஒரு காட்சியை வச்சு முடிச்சிருப்பாங்க. இப்படியான விஷயங்களை வந்து கல்கியோட தான் குறைந்தபட்சமாக காட்ட வேண்டிய ஒரு விஷயங்களை கூட காட்டலை, ஆனால் இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக வருது. அதாவது இவர்கள் அதான் நான் மீண்டும் சொல்லப்போனால், கல்கியோட நோக்கம் இல்லை, கல்கியை அதாவது ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்பு கல்கி தன்னுடைய ஒரு ஆரிய பார்ப்பன மேட்டுமை மேலாண்மை நிறுவிக்கொள்ள வேண்டியதற்காக அவர் எடுத்தார். அதையெல்லாம் அப்படியே பயன்படுத்தி நோக்கம் என்பது என்னவே நோக்கம் இவருக்கு என்னென்னா, கல் பெயர் தான் கல்கி பொன்னியின் செல்வன். அதன் மூலமாக தமிழின வரலாறு என்ற பெயரில் இவர்கள் வந்து ஒரு பார்ப்பனர்களுடைய வரலாற்றாக, இந்து சமயத்தின் இல்லாத இந்து சமயத்தோட வரலாற்றாக, இந்து என்ற பெயருக்கே அதிகபட்சம் வந்து 100 ஆண்டுகள் கூட கிடையாது, 200 ஆண்டுகள் கூட கிடையாது வயசு. இந்து என்ற பெயருக்கு சொந்தக்காரன் யார், வெள்ளக்காரன் வந்து வச்சுட்டு போன பேர் சரிங்களா. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை வேக வேகமாக படைக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்சுனா இது 2024 தேர்தலில் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான அளவில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இரண்டு சொல்லப்போனால், இதை தொடங்கி விவாதம் தொடங்கிடுச்சு, அவன் இந்து மன்னனா இல்லை வேறு சைவ மன்னனா, இன்னும் விவாதம் தொடங்கப்படுது. அப்போ இதன் மூலமாக இவர்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபியினோட திட்டம் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த பம்பாய் படம் என்ன விளைவு ஏற்படுத்திச்சு தமிழ்நாட்டில், பம்பாய் படத்தின் மூலமாக என்ன விளைவு ஏற்படுத்திச்சு, முஸ்லீம்கள் குற்றவாளிகள் என்ற ஒரு கருத்து ஏற்படுத்தப்பட்டது. பார்வையில் வந்து ஒரு சந்தேக நோக்கத்துடைய பார்க்கணும் அப்படின்னு சொல்ல விஷயம் வந்து இல்லைங்களா. அடுத்து வந்து பார்த்தோம்னா கன்னத்தில் முத்தமிட்டால் மூலமாக என்னன்னா, கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் அதாவது ஒரு தாயின் கண்ணீரை பார்த்து எல்லாரும் கலங்குவாங்க. அந்த கண்ணீர் வழியாக விடுதலை போராட்டம் ஈழ விடுதலை போராட்டமே தவறு என்ற ஒரு கருத்தை உருவாக்கி, ரெண்டு பேருமே தப்பு, சிங்களவனும் தப்பு பண்ணுறாங்க, தமிழரும் தப்பு பண்ணுறாங்க, அதை நாங்கள் தானே மாட்டிட்டு முடிக்கிறோம் என்பதை போன்ற ஒரு கருத்தை உருவாக்கி. அதில் இன்னொரு ஒரு காட்சி இருக்கும், அந்த குழந்தை மாதம் எடுத்து வழக்கம் அந்த குழந்தை வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது யாருக்குமே சொல்லாமல் அவங்க அம்மாவை பார்க்க போகிற மாதிரியான ஒரு காட்சி வந்து விவரிச்சிருப்பாங்க. அதில் வந்து சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து கையில் ஆயுதம் வச்சுருக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதுதான் வந்து புலிகள் மேலே வைக்கப்பட்ட மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளில் ஒன்று. அதுதான் இந்த பார்ப்பனர்களுடைய நீங்கள் உங்கள் அணுகுமுறையே உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். ஒரு சாதாரண ஒரு மிக மோசமான வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் சாதாரண ஒரு காய்ச்சல் வச்சுட்டு போயிடுவாங்க எல்லா இடங்களிலையுமே பார்க்கும். அதுதான் நான் சொல்ல வரேன், அதாவது இந்த சோழன் வந்து கொலை செய்யப்படுகிறான்,
யாரால் கொலை செய்யப்பட்டான், பார்ப்பனால் கொலை செய்யப்படுகிறான், அவனுக்கு கொலைகாரர்களுக்கு எவ்வித தண்டனையும் கொடுக்க விரட்டி எடுக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு நாடு கடத்தப்படுகிறார்கள். பொண்ணும் பொருளும் கொடுத்து, நாடு கடத்துவது கிடையாது, நாடு கடத்துவதுன்னா மொத்தமாக அனுப்பிச்சுட்ருவாங்க, பொண்ணு பொருள்லாம் கொடுத்து அனுப்பிச்சுடுறாங்க. அப்போ இப்படிப்பட்ட சூழலை பதிவு செய்யாமல் வேறு ஒன்றை பதிவு அவர் செய்கிறார். அதை இங்கே விட்டுட்டு ஒட்டு ஒரு பெண்ணால் பின்னால் ஒரு குடும்பம் அழிஞ்சிச்சு என்பது இப்போ வேறொரு வரலாற்றை எழுதுறாங்க. அப்படின்னா இவர்கள் நோக்கம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வரும்போது வந்து என்ன இருக்குன்னா, குறிப்பாக வந்து பாலிவுட்டில் இந்த மாதிரியான திரைப்படங்கள், ஆர்எஸ்எஸ் சார்ந்த வரலாற்று திரைப்படங்கள், மண்டகால திரைப்படங்கள்லாம் ஹிந்தியில் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து 500 கோடியில் பிரபாஸ் நடித்து ராமாயணத்தை திருப்பி எடுக்கிறதா, அது ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. இப்படி பிற மொழியில் தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கும்போது தமிழ்லேயும் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுமா அப்படின்னு எடுத்துக்கிறதா? 100% உண்மை. அதை நான் முன்னாடியே சொன்னேன், அதாவது ஒரு 8 மாதங்களுக்கு முன்பு அமித்ஷா இதை சொல்கிறார், சோழர் வரலாறையும் பாண்டியர் வரலாறையும் பற்றி அசாம் மன்னர்கள் பற்றி பேசுறதில்லை, நீங்கள் யாரோ எவனோ ஒருத்தன் அலெக்சாண்டரை பற்றி பேசுகிறீங்க, இவனை பற்றி பேசுகிறீங்க, இதெல்லாம் நீங்கள் பேசுங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? நோக்கம் என்ன? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வரலாற்றில் வந்து நீங்கள் வட இந்தியாவில் ஏற்கனவே வந்துடுச்சு. இப்போ ஒரு ஆர்எஸ்எஸ் வரலாற்று, இப்போ அந்த RRR அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ராமன் கிருஷ்ணன் இவங்கெல்லாம் வர அவசியம் என்ன? இந்து மதத்துக்கும் இந்திய நாட்டுடைய சோக்கால் விடுதலை விடுதலை கிடையாது, இந்த விடுதலை போராட்ட விடுதலை போராட்டம் என்பது உண்மை, விடுதலையெல்லாம் கிடைக்கல, விடுதலை போராட்டத்துக்கும் இந்து மதத்துக்கு என்ன தொடர்பு? காலம் முழுக்க பார்ப்பனர்களின் பார்ப்பனர்கள் அந்த பார்ப்பன இந்து மதவரி கும்பல் இந்த ஆங்கிலேயர்களை காலை நக்கி கொண்டிருந்தார்கள். இவர்களுக்கு என்ன பங்கு இருந்தது? அதில் மக்கள் அவிரிச்செடியை வந்து போயிட வேண்டும் சொல்லி கட்டவரை வெட்டிட்டு போனாங்களே, அப்போ எங்கேயோ போராட்டம் பண்ணாங்களா? 1947 முன்பு நெருக்கத்தில் இந்த நவகாலி கலவரம் வந்து, யோசிச்சு பாருங்க, ஒட்டுமொத்த நாடுமே இந்த வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக போராட வேண்டிய சூழலில் மதக்கலவரத்தை ஏற்படுத்த யார்? இந்த ஆர்எஸ்எஸ், இந்து மகாசபை இது போன்ற கும்பல் தானே. அதில் இந்துக்களுக்கு ஆதரவாக இருந்து ஒரு மிதவாத இந்துத்துவத்தை பேசிய காந்தியை கொன்றது யார்? இவர்கள் தானே. அப்போ நான் மீண்டும் மீண்டும் சொல்ல கூட, இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை தமிழ்நாட்டை எப்படி வெல்ல முடியும்னா, தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னா, ஒரு பைத்தியக்காரனுக்கு மேக்கப் போட்டு இல்லை ஒரு நாய்க்கு மேக்கப் போட்டு நடிக்க வச்சா கூட கைத்தட்டி பார்க்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு பழக்கம் இருக்குது. இப்போ MGR எப்படி வந்தார், எப்படி முதலமைச்சர் ஆனார், ஜெயலலிதா எப்படி முதலமைச்சர் ஆனாங்க, ஜெயலலிதாவுக்கு என்ன என்ன திறமை இருந்தது, ஜெயலலிதாவின் திறமை என்ன? அதாவது ஜெயலலிதாவுடைய எந்த நேரத்தில் ஜெயலலிதா என்ன பேசுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது, அதுதான் திறமை. சென்னார் முதலமைச்சராக இருக்கும்போது சென்னாராட்டியை பார்க்க போகிறாங்க, போயிட்டு வெளியே வந்து நல்லா பேசிட்டு வெளியே வந்துட்டு என் கையை பிடிச்சிருக்கிறான்னு சொல்லிட்டாங்க. பயம், எல்லாருக்கும் பயம். அதனால தான் ஜெயலலிதாவை பார்த்து பயந்த விஷயம், எல்லாருமே பயப்படுவாங்க, ஜெயலலிதா எந்த இடத்துல என்ன செய்வாங்கன்னு தெரியாது, சட்டசபைக்கு போவாங்க திடீர்னு அவங்களே சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு என்னை வந்து சேலையை உருவிட்டாங்கன்னு பிரச்சனை பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு பெருமையாக பேச முடியுமா? அப்போ அப்படி தான் இப்போ இப்போ இருக்கக்கூடிய நிலைமை இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஆர்எஸ்எஸ் உடைய தேவை என்னென்னா, தமிழ் பெருமையை பேசினா தமிழை வந்து மயங்கிடுவாங்கிற ஒரு கருத்து இருக்குது. இப்போ பாருங்கள், எல்லா சாதியும் எப்படி நீ வந்து ஒன்று எதிராகவும் ஆதரவாகவும் பேச வந்துட்டாங்க இந்த படத்துக்கு. ஒன்று என்னது, ராஜராஜ சோழன் எங்காலுன்னு பேசுகிறான், ராஜராஜ சோழன் சைவன் இது ஒன்று பேசுகிறான். தமிழ் பெருமையை பேசினால் எல்லோரும் ஊரணியாக திரழுவார்கள், அது மீது கருத்து சொல்வார்கள், அதன் மூலமாக தம்முடைய அஜெண்டாவை நிறைவேற்றி இப்போ அஜெண்டாவை கொண்டு வந்துட்டாலே. இங்கே இன்னொரு ஒரு கேள்வியும் வருது, என்ன அப்படின்னா, அடுத்ததாக வந்து சங்கர் வந்து படம் எடுக்க போகிறதா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு, 1000 கோடியில் நெட்ஃப்ளிக்ஸ் தயாரிக்கிறதா தகவல் வெளியாக இருக்குது. அவர் எதை எடுக்க போகிறாருன்னா, வேள்பாரி கதை எடுக்க போகிறதா ஒரு விஷயம் வந்திருக்கு. ஏன் இந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படிங்கும்போது அந்த இடம் கேள்விக்குள்ளாகுது இல்லை? உண்மை தான். இப்போ இவர் தொடங்கி வச்சுட்டார், இப்போ இவர் தொடங்குறாரு, அடுத்து வேள்பாரியை வந்து எடுக்கிறாரு. சு வெங்கடேசன் மிக மகிழ்ச்சிகரமாக சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் வைத்து கொண்டு, அதாவது வேள்பாரி அது வந்து என்னது, ஒரு ஒரு நிலத்துடைய ஒரு தலைவன், வேந்தன், வேந்தனுடைய கதை. அவன் சேர சோழ பாண்டியன் மூவரையுமே எடுத்துருக்கிறான், இவருக்கு 3 பேர் சேர்ந்து இவனை ஒழித்து கட்ட வேண்டும் என்று முயற்சி. இது ஒரு புனைவு கதை. அது சங்கர் எடுத்தால் என்ன ஆகும், இது எவ்வளோ கேவலம் அப்படின்னு வெங்கடேசனுக்கெல்லாம் தோணாது. ஏன்னா அவர்களுக்கு சினிமா பெருமை மட்டும்தான், அவர்கள் இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வார்கள் என்பது முக்கியம். இனிமேல் இப்படிப்பட்ட, நீங்கள் சொன்னது போல் இப்படிப்பட்ட படங்கள் அதிகமாக வெளியே வரும், இதன் மூலமாக தமிழ்நாட்டு, அதான் நான் முன்னாடி சொன்னேன், தமிழ்நாட்டு சினிமா துறையும் ஆர்எஸ்எஸ் கவி விட்டது. அதை மீறி பெப்சி சிவாலாம் பிஜேபியில் இருக்கிறாங்க, இன்றைக்கி முக்கியமான தலைவர்கள்லாம் அதில் இருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்ல போனால் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட ஃபண்டு இன்றைக்கி சினிமா துறையில் ஆறாக ஓடிக்கொண்டிருக்குது. அதை மீறி யாரும் எதுவுமே செய்ய முடியாது. ஏற்கனவே அந்த மோகன் ஜி சத்திரியன் அந்த ஆள், மோகன் அந்த ஆளுடைய திரைப்படங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன.
அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு சமூக விரோதின்னு சொல்லணும், அந்த மோகனீசத்தின் சமூக விரோதி. அவர் படத்தில் நடிப்பவர்கள் யார்? கௌதம் வாசுதேவ் மேனன். இசையமைப்பவர் யார்? இப்படி பெரிய பெரிய ஆட்கள் வராங்க, புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு அதாவது சமூகத்துக்கு எதிரான ஒரு திரைப்படங்களை ஓடுவது ரெண்டாவது விஷயம், ஆனால் அந்த படத்தை நடிக்கிறவங்க அங்கீகாரம் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு பக்கா சாதி வெறி படத்துக்கே நீங்கள் அங்கீகாரம் கொடுத்து ஓடும்பொழுது, இவன் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கருத்துக்களுடைய இந்த பார்ப்பன இந்து மதவெறி கருத்துக்களுடைய இந்து மதவெறி பாசிச கருத்துக்களுடைய படம் அதிகமாக இடங்கள் வரும். இல்லை, இப்போது இந்த மாதிரியான படங்கள் ஓடுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் குறிப்பிடுறீங்க. வெற்றிமாறனுடைய பேச்சிலையுமே வந்து சொல்லியிருப்பார், திராவிட இயக்கம் வளர்ந்த காலத்தில் திரைத்துறையை வந்து அவங்க அவங்க மீட்டு எடுத்தாங்க, அதனால் வந்து தமிழ்நாடு வந்து மதசார்பற்ற ஒரு நிலைமையில் இருந்துச்சு அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த மாதிரியான சாதிய மத அடிப்படையிலான படங்கள் அதிகமாக வருது அப்படிங்கிறதுக்கு மக்கள்கிட்ட இருக்க அந்த விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிறது காரணமா, இல்லை இந்த மாதிரியான முற்போக்கு படங்களுடைய வரத்து குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் காரணமா? இன்றைய காலகட்டத்தில் மோகன்ஜியோ இல்லை சங்கரோ மணிரத்னமோ இவங்களுடைய படங்களுக்கு அதிக வரவேற்பு இருக்கிறதா வந்து எப்படி பார்க்கறது? இல்லை, அதாவது இந்த வரவேற்பு என்பது ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட திட்டத்தின் அடிப்பில் வருது. இப்போ திரௌபதி படத்துக்கு முன்பே அந்த படத்துக்கு செலவு செய்யப்பட்ட பணத்தை விட அதிகமான ப்ரொமோஷன் பண்ணோம். மிக குறைவான பட்ஜெட் எடுக்கப்பட்ட படங்கள், ஆனால் அந்த படத்துக்கு அதை விட பல மடங்கு ப்ரொமோஷன் நடந்துச்சு. இப்போ வரைக்கும் திருப்பி திருப்பி அந்த படத்தில் ஒன்றுமில்லைனாலும் கூட ஏன் விஜய் டிவியில் போட்டுகிட்டே இருக்கிறான்? ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை அந்த படம் ஓடிக்கிட்டே இருக்குது டிவியில். நோக்கம் என்ன? ஒரு சாதி வெறி படத்தை போட்டுகிட்டே இருக்கான் அந்த படத்தை. இப்போ அடுத்து இன்னொரு படம் நடிக்கிறான், இன்னொரு படம் வந்துச்சு வண்ணாரப்பட்டி. நீங்கள் அந்த பழைய வண்ணாரப்பட்டி நினைக்கிறேன், அந்த படம் அமைத்த படம் அது ஒரு ஃபஸ்ட்டு படம். ஃபஸ்ட்டு படம் அந்த படத்தில் தலித்து மக்களை எந்த அளவுக்கு இடிவான நபர்களாக காட்டிருப்பான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இன்றைக்கி இந்த பேர் என்னது பொன்னியின் செல்வன் வந்திருக்குது, அடுத்து மற்ற படங்கள் இதெல்லாம் வந்து ஒரு திட்டத்தின் அடிப்படையில் வரக்கூடிய படங்கள். ஏதோ திடீர்னு வரது கிடையாது. இப்போ சங்கர் வந்து சொல்வதெல்லாம் திடீர்னு ஒருத்தன் கூப்பிட்டு 1000 கோடி ரூபா வந்து கொடுத்துட்டு போயிடுவானா? நான் சும்மா மரத்தில் காய்க்குதா போனால் அப்படி கிடையாது. இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி 2024 நான் என் கருத்துப்படி 2024 தமிழ் பெருமையை பேசுவார்கள், அதன் மூலமாக ஆட்சியை பிடிப்பதற்கான எல்லா வழியையும் செய்வார்கள். அதற்கு ஒரு முதற்கட்டமாக பொன்னியின் செல்வனை பயன்படுத்திருக்காங்க. இதன் மூலமாக நான் இப்படி தான் சுரண்டுவேன், நான் தான் ராஜராஜ சோழன் என்று வேஷம் போட்டு கொண்டு வந்து மோடி நாளைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். யாரும் கேள்வி கேட்க முடியாது. பார்த்தா மோடியை மக்கள் கழுவிகளை ஊத்துறாங்க, ஆனால் வணக்கம் அப்படின்னு சொன்னால் கை தட்டுறாங்க. அப்போ மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா தமிழ் பெருமையை யார் பேசினாலும் வரவேற்க வேண்டும் என்ற ஒரு மோசமான ஒரு சூழல் இருக்குது. அந்த சூழலில் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி பயன்படுத்தக்கூடிய இன்னைக்கு செய்தியை நான் சொல்கிறேன். ஆளுநர் ரவி அண்ணா பல்கலைக்கழகத்தில் போய் பேசுகிறாரு, திருக்குறளை மீண்டும் மொழிபெயர்க்க வேண்டும், ஜியு போப் தப்பாக மொழிபெயர்த்து விட்டார் என்று பேசுகிறார். அப்போ அவர்கள் வந்து என்ன முடிவு எடுத்துட்டாங்க, ஏற்கனவே இப்போ பார்ப்பன மேலாண்மையை மீட்டிப்பை தரத்தை இப்படி நீடிக்க முடியுனா, தமிழ் என்பது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு மொழி, அதன் அது இலக்கியமும் இலக்கணமும் ரொம்ப மிக பல ஆண்டுகளாக 1000 ஆண்டுகளாக இருக்கிறது. ஆனால் அது அகத்தியனோட கமண்டத்திலிருந்து விழுந்த தண்ணீர் தான் தமிழ் என்று மாற்றினா இல்லையா? அப்போ மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, அப்போ மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ முருகனை எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? தமிழ் கடவுள்னு சொன்னால் ஏற்றுக்குவாங்க. அப்போ தமிழ் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய பற்றை வைத்து கொண்டு எப்படி ஆரிய பார்ப்பன மேட்டிமைத்தனத்தை நிறுவினார்களோ, அதை போன்று நானும் தமிழ் பற்றாளர் என்று சொல்லிக்கொண்டு ஆர் என் ரவி போன்றவர்கள் நான் சொல்கிறேன். இந்த பொன்னியின் செல்வனை இவர் எடுக்கிறதும், இதுக்கு பிறகு வந்து நான் வேல்பாரியாக எடுக்கிறதா அவன் இன்னொருத்தர் சொல்கிறதும் சங்கர் சொல்கிறதும் இன்னைக்கு ஜி போப் தப்பாக மொழிபெயர்த்து விட்டார் மீண்டும் சரியாக மொழிபெயர்க்க வேண்டிய சொல்வதும் வேறு வேறில்லை, அனைத்தும் ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு அஜெண்டா அப்படின்னு நடக்கிறது. கண்டிப்பாக 2024 நான் சொல்வதை போல இப்படி வேஷம் கட்டி கொண்டு யார் வேண்டாம் வரலாம், அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுவரை எங்களுடைய கருத்துக்களை நன்றி தரும்.